சிபிஎன் வழங்கும் இதயத்திலிருந்து இதயத்திற்கு ஆறாவது வாரம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் பாஸ்டர் வசந்தகுமார் அவர்கள், வேத ஆராய்ச்சியாளரும், வேதத்தை எங்களோடு பகிர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறவருமாகிய பாஸ்டர் அவர்கள் எங்களோடு இன்றைய தினம் மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள் வரை வேதம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் பாஸ்டர். நான் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், வாசித்து விட்டு நாங்கள் அந்த பகுதிக்குள்ளே நான் கடந்து செல்வோம். அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாஸ்டர், நாங்கள் இப்போ இந்த வசனம் வசனமாக இந்த புத்தகம் முழுவதும் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 5 வாரங்களாக நாங்கள் 15 வசனங்கள் முடிய நாங்கள் கண்டிருந்தோம். இந்த 16 லிருந்து 20 வசனங்கள் நாங்கள் இந்த இடம் ஜானிக்க போகிறோம். இந்த வசனம் இந்த ஆரம்பத்தின் எந்த இந்த இடம் குறித்து எங்கே நடக்கிறது என்பதை குறித்த ஒரு தகவல் எங்களுக்கு நீங்கள் தெரிய கொடுப்பீங்கனால் கண்டிப்பாக எங்களுக்கும் பார்த்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆம், இயேசுவினுடைய ஊழியத்தின் பெரும்பாலான பகுதிகள், அதாவது குறிப்பாக நாம் சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கிற அந்த பகுதிகள், கலிலேயா கடலை சுற்றி இருந்த பட்டணங்களில் நடைபெற்றதாக நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றது என்று குறிப்பிட்டு சொல்லாமல் கலிலேயா கடலோரமாய் இயேசு கிறிஸ்து நடந்து போகிற போது நடந்ததாக இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். ஆராய்ச்சியாளர்கள் தப்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில், தப்கா என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்கின்றார்கள். இந்த கலிலேயா கடலை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் போது அடிக்கடி இந்த கடலை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய வேதத்தில் இது கடல் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதை ஒரு ஏரி என்று சொல்வது நல்லது. அது மிகவும் விஸ்தாரமானதாக இருந்ததன் நிமித்தமாக அதை கடல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், 680 அடிகள் கடல் மட்டத்திற்கு கீழாக இருக்கின்ற ஒரு கடல். அது மாத்திரமல்ல, 12.5 மைல்கள் நீளம், 7.5 மைல்கள் அகலமான ஒரு கடல். இந்த கடலில் அந்த காலத்தில் 16 துறைமுகங்களும் பல நகரங்களும் அந்த காலத்தில் இயேசுவினுடைய காலத்தில் இருந்திருக்கின்றன. இந்த கடலை சுற்றி இருந்த பிரதேசங்களுக்கு மீனோடு சம்பந்தப்பட்ட பல பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். இப்போ நாம் பெட்சாயிதா என்ற ஒரு பட்டணத்தை குறித்து நாம் வாசிப்போம். அதனுடைய அர்த்தம் மீனவனின் வீடு. மக்தால், மகதலேனா மரியால் வாழ்ந்த பிரதேசம், அதற்கு மீன் கோபுரம் என்று பெயர். இன்னுமொரு பெயர் தாரிச்சை என்ற ஒரு பட்டணம், முக்கியமான பட்டணம், அதற்கு உப்பிடப்பட்ட மீன். இப்படி மீனோடு சம்பந்தப்பட்ட பல பெயர்கள் அந்த இடத்தில் இருந்தது. மீன் உற்பத்தியில் பிரபலம் பெற்ற இந்த கடலை குறித்து யூத வரலாற்றாசிரியர் ஜோசிஃபஸ், அந்த காலத்தில் அவர் கலிலேயாவின் ஆளுநராக இருந்தார், அவர் இதை குறித்து எழுதும்போது அந்த கடலில் தன்னுடைய காலத்தில் 330 மீன் படகுகள் உபயோகத்தில் இருந்ததாக சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு மீன் பிடி தொழில் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருந்த ஒரு பிரதேசம், அந்த இடத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த நல்ல ஒரு அறிமுகமாக நீங்கள் விளக்கத்தை கொடுத்துருங்க. இந்த குறிப்பிட்ட இந்த வசனம் வருகிற வேளையில் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதென ஒரு ஒரு சம்பவம், எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை அடிப்படையாக கேள்விகளுக்கு பதிலாக இப்போ கடக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. இந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்குற வேலை, ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்கிறார், என் பெண்ணை வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி சீமோனையும் அந்தரையும் பார்த்து அவர் கூப்பிடுகிறார். அவர் கூப்பிட்ட உடனே அவர்கள் கடந்து சென்று போகிறது போல அவர் எல்லாத்தையும் விட்டு விட்டு தங்கள் வலைகளை விட்டு அவர்கள் பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒரு காரியமாய் இன்றைய நாளில் மேபி கிறிஸ்தவத்துக்கு உள்ளாக இல்லாமல் இருக்கலாம், கிறிஸ்தவத்துக்கு வெளியில் இருக்கிறவர்கள் இப்படியா விட்டு விட்டு வர வேண்டும், இல்லை கிறிஸ்தவர்களை கூட விசுவாசிகளை கூட சில ஊழியக்காரர்கள் கூட அதை வியாக்கியானம் செய்கிற முறை வித்தியாசமாக இருக்கிறது. அதை எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் விளக்கி கொடுத்தீங்களா, எப்படி இது இது இங்கே என்ன நடக்கிறது, அது எங்களுடைய வாழ்க்கை நடக்கிற போது நாங்கள் எப்படி அதுக்கு இதில் முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து மீன்களை பிடித்து கொண்டிருந்தவர்களை மனுஷரை பிடிக்கிறதற்காக அழைக்கின்றார்.
நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக அவர்கள் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்கின்றார்கள். எனவே அனைவருடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு கேள்வி, இவர்கள் இப்படி திடீரென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகின்றார்களே என்று. சுவிசேஷ புத்தகங்களில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முதல் மூன்று சுவிசேஷங்கள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கு, லூக்கா, இந்த மூன்று சுவிசேஷங்களிலும் இயேசுவினுடைய ஆரம்ப கால ஊழியங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வருஷ ஊழியத்திலிருந்து தான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மூன்று சுவிசேஷங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், இயேசுவினுடைய ஊழியம் கலிலேயாவில் ஆரம்பமாகிறது. ஆனால் யோவானுடைய சுவிசேஷத்தை பார்க்கும்போது யூதேயா பிரதேசத்தில் நடைபெற்ற பல சம்பவங்களை நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து யூதேயாவுக்கு வருகிறார், குறிப்பாக அவருடைய ஞானஸ்நானம். இப்போ மற்ற சுவிசேஷங்களிலும் ஞானஸ்நானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவினுடைய பிறப்பை குறித்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கலிலேயாவில் ஆரம்பிக்கின்றார்கள். இயேசு அந்த கலிலேயாவுக்கு வருவதற்கு முன்பதாக யூதேயா பகுதியில் ஒரு சில ஊழியங்களை செய்திருக்கின்றார். அவருடைய முதலாவது அற்புதம் நடந்ததை குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் நாங்கள் வாசிக்கலாம். யோவான் நான்காம் அதிகாரம் வரும்போது இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கூடாக யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வருகிறார். அதற்கு பிறகுதான் இந்த காரியம் நடைபெறுகிறது. நாம் யோவான் முதலாம் அதிகாரத்தை வாசித்தோம் என்று சொன்னால், இங்கிருக்கின்ற இயேசுவினால் அழைக்கப்பட்ட இவர்கள் ஏற்கனவே இயேசுவை அறிந்திருக்கின்றார்கள். அவர்கள் இயேசுவோடு ஒரு நாள் இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பேதுருவினுடைய சகோதரன் அந்திரேயா பேதுரு இடத்தில் போய் சொல்கிறான், மேசியாவை கண்டோம். எனவே பேதுருவும் அந்திரேயாவோடு போய் இயேசுவை காண்கின்றார். இயேசு அவர்களோடு பேசுகின்றார். அந்த ஆரம்ப அதிகாரத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், இயேசுவினுடைய ஊழியத்தின் முதல் வருஷ கால சம்பவங்களை பார்க்கின்றோம். இங்கு கலிலேயாவில் இருந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் பண்டிகைக்காக அவர்கள் எருசலேமுக்கு போயிருக்கிறார்கள். அந்த காலத்தில் யோவான் ஸ்நானகனை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் இப்போது இயேசுதான் மேசியா என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி செல்கின்றார்கள். எனவே இயேசு யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இயேசுவை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள் யோவான் முதலாம் அதிகாரத்திலேயே. இப்போது அவர்கள் இப்பொழுது கலிலேயாவில் இருக்கிறார்கள். ஏற்கனவே இயேசுவை அறிந்த இவர்கள், அவர்தான் அறிந்த அந்த சூழ்நிலையில தான் அவர் ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி அவன் ஆண்டவர் பின்னாடி அறிந்தவர்கள் தான். இல்லை என்றால் சும்மா சாதாரணமாக ஒரு மனிதர் வாருங்கள் என்று சொல்லும் போது இப்படி தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு வரமாட்டார்கள். இயேசு யார் என்பதை அறிந்திருந்தார்கள். இவர் தான் மேசியா என்பதை அறிந்திருந்தார்கள். எனவே அவரை பின்பற்றி செல்வதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகிறார்கள். அப்படி ஒருவேளை இப்படியான, ஓகே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை எடுத்து பார்க்கிற வேலையில், எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியா ஒரு காரியம் வருகிற வேலையில, எப்படியா இந்த அழைப்பு வருகிறது, எப்படி எங்களுக்கு எந்த ஆண்டவர் வந்து டைரக்டா நேரடியா வந்து அவங்கள்ட்ட வந்து இப்படியா நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு, இந்த அழைப்பு இந்த நாட்கள்ல எப்படியா வருகிறது? இப்ப இங்கு வருகிற அழைப்பு வந்து ஊழியத்திற்கான அழைப்பு. இப்ப ரெண்டு விதமான அழைப்புகளை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரட்சிப்புக்காக மனிதர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அது சுவிசேஷ பிரசங்கங்கள் மூலமாக, சுவிசேஷ செய்திகள், பாட்டுக்கள், பல்வேறு விதமான சுவிசேஷ பணியின் மூலமாக மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்புகளை குறித்து நாம் பார்க்கும்போது பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார், அந்த சுவிசேஷ செய்தியை மனிதர்களுடைய உள்ளத்தில் பிரயோகிக்கின்றார். மனிதர்கள் ஆவியானவருடைய உணர்த்துதல் காரணமாக இயேசுதான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக வந்தார் என்ற சத்தியத்தை அறிந்து தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து அவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே இந்த அழைப்பில் முக்கியமான பங்கு பரிசுத்தாவியானவருடையதாக இருக்கிறது. அதாவது அவர் மனிதர்களினுடைய உள்ளத்தில் கிரியை செய்கின்றார். இன்றைய காலகட்டங்களில் அன்றைக்கு இயேசு நேரடியாக இருந்து பேசினார். இயேசு இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பிறகு அவர் பரிசுத்தாவியானவரை அனுப்பினார். எனவே இப்பொழுது பரிசுத்தாவியானவர் ஊழியர்கள் மூலமாக சுவிசேஷ செய்தி அறிவிக்கப்படும்போது பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். இது கிறிஸ்தவராகுவதற்காக கிடைக்கின்ற அழைப்பு. இந்த விதமாக அழைப்பை பெற்று தேவனுடைய ராஜ்யத்திற்குள், அதாவது சபைக்குள் வந்தவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது, இல்லை என்றால் அவர்கள் வேதத்தை வாசிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, ஊழியத்திற்காக எவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆவியானவரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த விதமான ஒரு காரியத்தை நீங்கள் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் பார்க்கலாம். பவுல் இயேசுவை அறிந்தவர், பர்னபா அங்கு மற்ற சபையோடு சேர்ந்து அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் தெளிவாக பேசினார், நான் அழைத்த ஊழியத்திற்கு இவர்களை அனுப்பிவிடும்படி. ஆனால் பவுல் ரட்சிக்கப்படுகின்ற நேரத்திலேயே இயேசு அந்த அழைப்பை கொடுத்திருந்தார் நேரடியாக, அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் எதற்காக
பவுல் அழைக்கப்பட்டிருந்தாரோ அந்த பணியை அவர் செய்கிறவராக அந்தியோகியா சபையில் இருக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பர்னபாவோடு சேர்ந்து போதக ஊழியத்தில் அங்கு ஈடுபடுகிறார். ஆனால் பவுல் அழைக்கப்பட்டது ஒரு மிஷனரியாக, பல நாடுகளுக்கும் சென்று சபைகளை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு மிஷனரியாக தேவன் பவுலை அழைத்திருந்தார். எனவே அந்த அழைப்பு, ஊழியத்திற்கான அழைப்பு அந்த சபை ஆராதனையில் வருகிறது. எனவே இந்த விதமாகத்தான் ஊழியத்திற்காக வருகிறவர்கள், குறிப்பாக முழு நேர ஊழியத்திற்கு வருகிறவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படியே வருகிறவர்கள் எப்படியா இந்த நாட்களில் எப்படியா நான் முன்னு கொள்ள முடியும்? ரட்சிப்பு ரட்சிக்கப்படுறதுக்கான கூப்பிடுறப்பள தெளிவாக எனக்கு விளங்குகிறது. நான் பாவி என்று உணர்த்தப்படுகிறேன். ஆனால் ஊழியம் செய்வது என்பது ஒரு சிறப்பான அழைப்பு. ஆண்டவரால் அழைக்கப்பட்டால் அன்றி இந்த கனமான இதற்கு அவரை நாங்களாகவே ஏற்படுத்த முடியாது என்று வேதம் சொல்கிறது. இது இப்படியான முடிவுகளை இது பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேர் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடும், ஆண்டவர் என்னை அழைக்கிறாரா இல்லையா? நான் இதை வாசிக்கிற வழியில் எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே போகிறாங்க. இப்போ நான் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணுமா, இல்லை நான் வேலையை செஞ்சு கொண்டே நான் கொஞ்சம் ஊழியத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன், அப்படிலாம் நிறுத்திட்டு தான் நான் ஊழியத்துக்கு வரணுமா? அப்படியாய் அந்த சந்தேகத்தோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்கிற விளக்கம் என்ன? இப்போ இவர்கள் உண்மையிலேயே தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி செல்கின்றார்கள். இது முழு நேர ஊழியத்திற்கான அழைப்பு இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் இந்த விதமாகத்தான் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்தவனாக இருக்கின்ற ஒவ்வொருவனும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவன். இப்போ 120 பேர் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். இயேசு அவர்களுக்கு ஆவியானவரை பெறுவதற்கு முன்பதாக என்ன சொன்னார்? நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனவே எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவுக்கு சாட்சிகள். அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போதாக இருக்கலாம், வேலைஸ்தலத்தில், சபையில், தெருவில் போகும்போது இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி அது அவர்களினுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த விதமாக இருப்பவர்களில் எவர்கள் முழு நேர ஊழியத்திற்கு கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவர்களோ அவர்கள் சிறப்பான அழைப்பை பெறுகிறவர்களாக இருக்கின்றார்கள். இதிலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிலரை தேவன் உடனடியாக முழுமையாக தொழிலை விட்டுவிட்டு வரும்படி அழைப்பார். மற்றவர்கள் பகுதி நேரம் வேலை செய்து கொண்டு பகுதி நேரம் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஊழியத்திற்காக நாம் வரும்போது நமக்கு இருக்கின்ற குடும்ப பொறுப்புகளை உதாசீனம் செய்துவிட்டு வருகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்றால் வேதத்தில் பல கட்டளைகள் இருக்கிறது. நாம் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும். ஊழியனுக்கு கூட அங்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறார்? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக விசாரிக்கிறவனாக இருக்க வேண்டும். இப்போ குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுவிட்டு வருகிறவன் ஊழியத்திற்கு தகுதியுடையவனாக இருக்க மாட்டான். இப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரும், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மீன்பிடி படகுகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தகப்பனிடத்தில் விட்டுவிட்டு வருகிறார்கள். தகப்பனும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அந்த குடும்பம், இவர்கள் அந்த தொழிலை விட்டுவிட்டு வந்தாலும் இவர்களை சார்ந்திருப்பவர்கள், பெற்றோர், சகோதரர்கள், இல்லை என்றால் மனைவிமார்கள், பிள்ளைகள் வாழ்வதற்கு வசதியற்ற நிலையில் விட்டுவிட்டு வரவில்லை. வந்தால் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் விட்டு விட்டு வர்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஏன்னா அவங்க தங்க தகப்பனாக சகபதேவை கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் வந்தார்கள். ஏன்னா அங்கே கூலியாட்கள் இருந்தார்கள், அவர்கள் கொஞ்சம் செல்வந்த குடும்பத்தில் இருந்தவர்கள், கூலியாட்களையும் வைத்திருந்தார்கள், வேலையாட்களையும். எனவே அவர்கள் இவர்கள் தங்களுடைய தொழிலை விட்டு வந்ததன் நிமித்தமாக இவர்களுடைய குடும்பத்தினர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இங்கு இருக்கவில்லை. அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உண்மைதான். ஆனால் இயேசு வேறு சில காரியங்களையும் சொல்கிறார். ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எவ்வளவு செலவாகும் என்பதை கணக்கு பார்க்க வேண்டும். சும்மா ஏதோ கடவுள் தருவார் என்கின்ற நிலையில் ஒன்றை ஆரம்பிக்கக்கூடாது. இப்படி நிறைய பேர் நிறைய ஊழியங்களை ஆரம்பித்து அந்த ஊழியங்கள் பாதியிலேயே நின்று விட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அதாவது அதை செய்வதற்கான திராணி எங்களுக்கு தேவை. இப்போ குறிப்பாக இன்றைய ஊழியங்களை நாங்கள் இன்றைய கண்டெக்ஸ்ட்ல வைத்து தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ இன்றைக்கு அழைப்பு எங்கு வருகிறது? இப்போ இங்கு இவர்கள் தொழில் செய்யும் போது வந்தது. இப்போ அழைப்பு எந்த இடத்திலும் வரலாம், அதுக்கு ஒரு இடம் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் குறிப்பாக அழைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதலில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிற மனிதர்களை கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஏனால் இந்த காலகட்டத்தில் தேவன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார்.
எனவே அந்த சபைக்குத்தான் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் பல்வேறு விதமான ஊழியங்களையும் வரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த சபை வளர்ந்து கொண்டு வரும்போது அந்த சபைக்கு என்னென்ன பணிகளில் ஊழியர்கள் தேவையோ அந்தந்த பணிகளுக்கு தேவன் என்ன செய்கிறார், ஊழியர்களை அழைப்பவராக நியமிப்பவராக இருக்கின்றார். இப்போ சில நேரங்களில் அந்த சபையில் இருக்கின்ற ஒருவருக்கு திடீரென்று ஒரு வேறு ஒரு பிரதேசத்திற்கு ஒரு நாட்டுக்கு ஒரு புதிய சபையை ஸ்தாபிப்பதற்காக ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்கின்ற அழைப்பு வரும். அப்படி அழைப்பு வரும்போது அது அந்த சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பல இடங்களில் இந்த கிறிஸ்தவ ஊழியம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதற்கு காரணம், நிறைய ஊழியங்களுக்கு சபையினுடைய அங்கீகாரங்கள் இல்லை. எல்லாரும் சும்மா ஃப்ரீலான்ஸ் ஊழியர்களாக தங்களுக்கு நினைத்த விதமாக சுற்றி கொண்டு திரிகின்ற ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த விதமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரசங்கிக்க போகிறவர்கள், ஊழியம் செய்ய போகிறவர்கள் அந்த காலத்திலும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் அந்த விதமாக போவதற்கு முன்பு தாங்கள் எந்த சபையில் அங்கத்தினர்களாக இருந்தார்களோ அந்த சபையில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கடிதங்களை வாங்கி கொண்டு மற்ற சபைகளுக்கு போனார்கள். இந்த நிருபங்களை வாசிக்கும் போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஊழியம் செய்துவிட்டு மறுபடியுமாக தங்களுடைய சொந்த சபைக்கு வந்து தாங்கள் என்ன செய்தோம் என்பதை குறித்து கணக்கு கொடுக்கின்றார்கள். இப்போ பவுலும் பர்னபாவும் சுவிசேஷ பிரயாணத்தின் முடிவில் அந்தியோகியா சபையிலிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்று சபைகளை ஸ்தாபித்து ஊழியம் முடிவடைந்ததற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், அந்தியோகியா சபைக்கு வந்து தாங்கள் என்ன செய்தோம், என்ன நடந்தது, கர்த்தர் தங்களுக்கூடாக செய்த காரியங்களை குறித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், விபரித்து சொல்கின்றார்கள். அதாவது ஒரு அக்கவுண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். இப்போ அந்த விதமான ஊழியங்கள் தான் உண்மையாக கர்த்தரினால் அங்கீகரிக்கப்படுகின்ற ஊழியங்களாக இருக்கும். நிறைய பேர் ஊழியத்திற்கு வருகிறார்கள், ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லா ஊழியர்களையும் ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்ல முடியாது என்பதை அவர்களுடைய ஊழியத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். என்றால் ஆண்டவரினுடைய அழைப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்ததற்கு பிறகு அது மனிதர்களினால் அங்கீகரிக்கப்படும். அந்த மனித அங்கீகாரம் இல்லாத நிலையில் ஆண்டவருடைய அழைப்பு இருக்க, இப்போ சபையில் ஒருவரை ஊழியத்திற்காக அழைக்கிறார், நாங்கள் நியமிக்கின்றோம், அபிஷேகிக்கின்றோம், அவரை அந்த சபை மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அவரால் அந்த சபையில் இருந்து என்ன செய்ய முடியும், ஊழியத்தை செய்ய முடியும். அவர் நினைக்கக்கூடாது எனக்கு சபையினுடைய அங்கீகாரம் தேவையில்லை, நான் நினைத்த மாதிரி போய் ஊழியம் செய்யலாம் என்று அவர் புறப்பட்டு செல்வாராயின் அது உண்மையாக கடவுளுடைய சிந்தையிலிருந்து வருகின்ற ஒரு காரியமாக காணப்படாது. என்றால் வேதம் சொல்கிறது சகலமும் கிரமமாயும் நல்லொழுக்கமாயும் செய்யப்பட கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்கள்ல ஊழியம் வருகிறது வந்து சபையிலிருந்து சபைக்கு வருகிற பொழுது ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிற விதத்திலிருந்து கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ ஒருவேளை இப்ப முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் குடும்ப சூழ்நிலை மூலம் குடும்ப சூழ்நிலை பார்க்க வேலையில என்ன விட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு தீர்க்கமா இன்னும் சொல்லல, எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்தால் அடுத்த அடி ஓகே இவர்கள் இதுபோல தைரியமா எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்றதற்கு அவங்க இவங்க ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டாரு தைரியமா அடி எடுத்து வச்சு போறாங்க. அப்படியா இந்த குழப்பத்துல இப்ப இருக்கிறவர்களுக்கு எப்படி அவங்க அடி எடுத்து வச்சு போக முடியும்? இப்ப நான் முதலாவதாக சொன்னேன், அவர்கள் ஒரு சபையில் இருக்க வேண்டும் என்று. என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த வரைக்கும் வரங்கள் ஊழியங்கள் எல்லாமே சபைக்கு தான் கொடுக்கப்படுகிறது, சபையை இயேசு கட்டுகிறார். எனவே அந்த அழைப்பு ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்பதை அந்த சபையில் இருக்கின்ற பாஸ்டர்மார்கள் இல்லை என்றால் ஊழியர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஊழியம் செய்ய சந்தர்ப்பங்கள் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த விதமாக சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் போது அது மக்களினால் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாத நிலையில், மக்களினுடைய அங்கீகாரம் இல்லாத நிலையில் அது உண்மையாக கடவுளினால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம் என்று சொல்ல முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒருவர் தொழிலை விட்டுவிட்டு முழு நேர ஊழியத்திற்கு வருவதாக தீர்மானம் எடுத்தால் அந்த குறிப்பிட்ட சபையில் அவரை பொருளாதார ரீதியாக தாங்குவதற்கு அந்த சபை ஆயத்தமாக இருக்கும். என்றால் கர்த்தர் ஒருவரை ஊழியத்திற்காக ஏற்படுத்தும் போது அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கான வழிகளையும் அவர் என்ன செய்வார், ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். இல்லை, இந்த 2000 வருஷ கால சபை சரித்திரத்தில் அந்த விதமாகத்தான் சபைகள் வளர்ந்து பெருகி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேங்க்யூ பாஸ்டர். நாங்கள் தொடர்ந்து
தொடர்ந்து அடுத்த கேட்பாப்போம். அவர்கள் அடுத்த பின்பதும் பின்னணியில் வசனத்திலும் அப்படிதான் சொல்ற, அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்கிறது. இந்த இடத்துல இப்ப நீங்க சொன்ன இவர்களும் அதே விதமாகத்தான் அந்த ரெண்டு தடவைகள் அந்த ரெண்டு குழுக்களாக அழைக்கப்படுகிறார்கள், ரெண்டு சகோதரர்கள். இவங்க நீங்க அழைக்கப்படுறவங்க நாங்க பாக்குறப்போ ஏதோ படிச்சவர்களோ இல்ல வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸோ இல்ல பணக்காரர்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிற மாதிரி தெரியல. ஒரு சாதாரண அதுவும் குறிப்பா இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிற வேலை என்னன்னா, மீன்பிடி தொழிலை செய்கிறவர்கள் பார்த்தோம்னா சமுதாயத்தில் பார்க்குற வேலையில் அதிகமாக இவர்கள் படித்தவர்கள் போல தெரியவில்லை, இல்லை வந்து ஏதோ தகுதியுடையவர்கள் போல தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தான் பார்த்து அழைக்கிறார். அதற்கும் இன்றைய நாளில் இதை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் எப்படி இதை ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அதில் ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், மீனவர்கள் என்று சொல்லும்போது நம்முடைய நாடுகளில், நம்முடைய ஊர்களில், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற விதமான மீனவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்று நினைக்கக்கூடாது. என்றால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் மீனவர்களாக இருப்பவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், இல்லைனால் படிப்பறிவு குறைந்தவர்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிதாக மதிக்கப்படுகின்ற ஒரு தொழிலாக மீன்பிடி தொழில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஊர்களில் இல்லை. ஐரோப்பிய நாடுகளில் நிலைமை வித்தியாசம். ஆனால் இயேசு வாழ்ந்த பிரதேசத்தில் எல்லா பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆரம்ப கல்வியை கற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். இப்போ யூதர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போன காலத்தில் அங்கு ஜபாலயங்களை உருவாக்கினார்கள். என்றால் அவர்கள் வழிபடுவதற்கு ஆலயம் இருக்கவில்லை. ஜபாலயங்கள் ஒரு யூத குடும்பத்தில் 10 குடும்பம் ஒரு இடத்தில் இருந்தால் அவர்கள் ஒரு ஜபாலயத்தை கட்டினார்கள். அதில் ஓய்வு நாட்களில் அவர்கள் ஒன்றாக கூடி வேதத்தை வாசித்தார்கள், படித்தார்கள், ஜபம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல அவர்களுடைய சமூக சந்திப்பிடமாக இருந்தது ஓய்வு நாட்களில். 70 வருஷங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து திரும்பி வந்ததற்கு பிறகும் இந்த ஜபாலய வழிபாட்டு முறையை அவர்கள் கைவிடவில்லை. இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த ஜபாலய வழிபாட்டு முறையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அது கடவுள் அவர்களுக்கு இப்படி கட்டுங்கள் என்று சொன்ன ஒரு காரியம் அல்ல. அவர்கள் பாபிலோனில் இருக்கும்போது செய்த காரியம், அது அவர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததன் நிமித்தமாக தொடர்ந்தும் அதையே செய்து கொண்டு வந்தார்கள். அங்கு நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த ஜபாலயங்கள் உருவாகியதற்கு பிறகு யூத சமுதாயத்தில் ஆண் பிள்ளைகள் கட்டாயம் ஜபாலயத்திற்கு போக வேண்டும், அங்கு படிக்க வேண்டும். அங்கு கணிதம், வேதம், ஒரு சில ஆரம்ப பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இங்கு இருக்கின்ற விதமாக பிரைமரி ஸ்கூல், ஆரம்ப பாடசாலை. பிறகு ஆரம்ப பாடசாலை முடிவடைந்ததற்கு பிறகு மாணவர்கள் தீர்மானிக்கலாம். அந்த காலத்தில் பெற்றோர்கள் தான் தீர்மானிப்பார்கள். தங்களுடைய பிள்ளை தொடர்ந்து படிக்க வேண்டுமா, மேற்படிப்புக்கு செகண்டரி ஸ்கூலுக்கு போக வேண்டுமா, இல்லை என்றால் ஒரு தொழிலை படித்து குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அந்த நிலைமைக்கு போக வேண்டுமா என்று. எனவே அந்த ஆரம்ப கல்வி முடிவடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு தொழில் கல்வி கற்றுக் கொடுக்கப்படும். இப்போ இயேசு கிறிஸ்து கூட தச்சு தொழிலை அவர் கற்று அதை செய்கிறவராக இருந்தார். எனவே இவர்கள் மீன்பிடி தொழிலை செய்தார்கள். யூதர்களினுடைய ஒரு பழமொழி என்னவென்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைக்கு தொழிலொன்றை கற்றுக் கொடுக்காத தகப்பன் அவனுக்கு களவெடுக்க கற்றுக் கொடுக்கின்றான். எனவே ஒரு தொழில் அவசியமானதாக இருந்தது. இப்போ பவுல் கூட மிகவும் நன்றாக படித்த ஒரு மனிதர் பல்கலைக்கழகங்களில், ஆனாலும் அவர் கூடாரம் செய்கிற தொழிலை அறிந்திருந்தார். எனவே இவர்கள் சமுதாயத்தின் பார்வையில், இன்றைய சமுதாயத்தின் பார்வையில் தாழ்வானவர்களாக, இழிவானவர்களாக கருதப்பட்டது போல் அந்த சமுதாயத்தில் கருதப்படவில்லை. இப்போ குறிப்பாக மேய்ப்பர்கள் கூட நம்முடைய சமுதாயத்தில் இழிவானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அரசர்களாக இருந்தவர்கள், தாவீது உட்பட மேய்ப்பர்களாக இருந்தவர்கள், அதெல்லாம் உயர்ந்த பணியாக கருதப்பட்டது. இது நம்முடைய கீழைத்தைய நாடுகளில் தான் ஒரு தொழிலை வைத்து மனிதனுடைய தராதரத்தை மதிப்பிடுகின்ற ஒரு நிலை. இயேசுவினுடைய சமுதாயத்தில் அந்த விதமாக இருக்கவில்லை. தொழிலுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனாலும் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், உயர்கல்வி படித்து வேத பாரகர்களினால் அந்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்த பள்ளிக்கூடங்களில், அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள் போன்றவர்கள் படித்த உயர்தர பள்ளிக்கூடங்களில் இவர்கள் படிக்கவில்லை. பவுலை போல இவர்கள் படிக்கவில்லை. பவுலையும் இயேசு அழைத்தார், இவர்களையும் அழைத்தார். இயேசுவினுடைய அழைப்பு எந்த விதமான தகுதி தராதரத்தையும் பார்த்து கொடுக்கப்படுகிற அழைப்பல்ல.
எல்லாரையும் அவர் அழைப்பார். எவர்களை அழைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களை அவர் அழைப்பார். சமுதாயத்தில் இழிவானவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களை அழைத்து அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும். ஏனென்றால் ஊழிய பணி, கடவுள் கொடுக்கின்ற பணி, அதை நம்முடைய சொந்த திறமையினால் நாம் செய்வதில்லை. கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வல்லமையினால் நாம் செய்கின்றோம். பவுல் கூட சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளையும் பைத்தியமானவர்களையும் தெரிந்து கொண்டிருந்தேன். அது குருந்தியரில் அவர் சொல்வதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த இடத்தில் என்னவென்று சொன்னால், குருந்து சபை மக்கள் உலக ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே அந்த கண்டெக்ஸில் பவுல் என்ன சொல்கிறார், கடவுள் நீங்கள் நினைக்கிற விதமாக உலக ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருந்தால் உங்களில் அநேகரை தெரிந்தெடுத்திருக்க மாட்டார். என்றால் உங்களில் அநேகர் அந்த விதமான நிலையில் இல்லை. என்றால் புறஜாதி சபைகளில் அந்த காலத்தில் இருந்த பெரும்பாலான விசுவாசிகள் அடிமைகள், அடிமைகளாக இருந்தவர்கள். எனவே அவர்கள் கல்வியறிவு அற்றவர்களாகவும் இருந்திருப்பார்கள். ஆனால் இங்கு மீனவர்களாக இருக்கின்றவர்கள், ஆரம்ப கல்வியை படித்தவர்கள். இவர்களை குறித்து ஒரு இடத்தில் அப்போஸ்தலரில் சொல்கிறார்கள், படிப்பறியாதவர்கள் என்று. ஆனால் மூலமொழியில் பார்த்தீர்கள் என்றால் முறைப்படி பயிலாதவர்கள், அதாவது வேத பாரகர்களினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் படித்து வேதத்தை போதிக்கிறவர்கள் அல்ல இவர்கள். ஏனால் அந்த காலத்தில் வேத பாரகர்களினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் தான், கல்லூரிகளில் படித்தால்தான் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் சீடர்கள் அப்படி இருக்கவில்லை. இயேசு அவர்களையும் அழைத்தார். நன்றி பாஸ்டர். ஆண்டவர் எங்களை அழைக்கிற வேளையில் எந்த சூழ்நிலையிலிருந்து அழைப்பாரோ, இல்லை எந்த நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த தராதரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். ஸோ எங்களுடைய தகுதியில் ஆண்டவருக்கு தகுதி முக்கியமாக பார்க்கும்போது அவருடைய பார்வையில் அவருக்கு ஒழியும் செய்வதெல்லாம் எவருடைய அவர் தகுதியுள்ளவர்களாக பார்க்கிறாரோ ஆண்டவர் அவளை அழைக்க சித்தமாக இருக்க என்பதை தெளிவாக இந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுத்ததுக்காக நன்றி. மீண்டும் வருகிற வாரங்களில் நாங்கள் இன்னும் வருகிற பகுதியில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட இணைந்திருந்தது காய் நன்றி. மறுபடியும் மற்றும் ஒரு இதயத்திலிருந்து இதயத்திற்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.